தேவ சத்தமும் தேவ சித்தமும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்படியான இந்த நல்ல தருணத்துக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதாவது நம்ம இப்போது செபிக்கலாம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்களோடு கூட பேசுவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவாராக. இந்த ஆண்டவர் தாமே நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த நாளிலும் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியான பாக்கியத்தை கடவுள் இன்னைக்கு உங்களுக்கு தரப்போகிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே. ஏசையா 51 அதிகாரத்தில் 12 வசனத்தை படித்து பார்ப்போமானால், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். கர்த்தர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஆறுதல் செய்கிறேன். புல்லு கொப்பான மனுஷனுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். அப்போ மனுஷன் நமக்கு எதை செய்தாலும், கண்ணிய வர வச்சாலும், எதை செய்தாலும் மனுஷனுக்கு நம்ம பயப்பட வேண்டாம். அது தெளிவாக போட்டிருக்கிறது, நான் உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷன் கொடுக்குற ஆறுதல் அது கொஞ்ச காலத்தில் கடந்து போயிடும். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறார் என்றால் அது நிலைத்திருக்கும், நிலைத்திருக்கும். அதில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பாகிற மனுஷனுக்கும் பயப்படுவதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதுக்கும் நீ யார். அப்போது கர்த்தரை ஒரு நாளும் நம்ம மறக்கவே கூடாது. கர்த்தர் நமக்கு ஆறுதல் செய்கிறார், அவர் நம்மளை வாழ வைக்கிறார். நம்மளுக்கு எல்லாவற்றையும் செய்கிறது அவர் ஒருவரே. அவரை ஒருபொழுதும் நம்ம மறக்கவே கூடாது. நம்ம யாராக இருந்தாலும் மனுஷனுக்கு பயப்படாமல், நீங்களும் நானும் மனுஷனுக்கு பயப்படாமல் கர்த்தர் ஒருவருக்கே நம்ம பயந்து அவருடைய வழியில் நடக்கும் பொழுது அவர் நன்மையானது நமக்கு தருகிறார். அவர் நன்மையானது நமக்கு தருகிறார். ஆமென். இங்கே ஏசையா 51 அதிகாரத்தில் 4 வசனத்தை நம்ம படித்து பார்ப்போம். என் ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். என் ஜாதியாரே, என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிடத்திலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், என் ஜாதியாரே என் வாக்கை கவனியுங்கள். எவ்வளோ அருமையாக ஆண்டவர் வந்து என் ஜனங்களே, அவருடைய ஜனமாக பார்க்குறார் நம்மளை. கர்த்தர் தாமே அவருடைய பிள்ளையாக நம்மளை நேசிக்கிறார். அவர் நமக்கு ஆறுதலாக இருக்கிறார். அவர் நம்மளை பலப்படுத்துகிற தேவன். அவர் நம்மை சுகப்படுத்துகிற தேவன். நமக்கு எந்தெந்த நேரத்தில் என்ன தேவை என்பதை அவர் நித்தமும் அறிந்திருக்கிறார். அவர் நம்மை அவருடைய உள்ளம் கைகளிலே நம்மை ஒவ்வொரு நாளும் குறித்து வைத்திருக்கிறார். அவர் நமக்கு அவர் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன தேவை என்பதை ஒரு ஒரு நிமிஷமும் அறிந்து நம்ம வேண்டி கொள்ளுவதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலாக செய்கிற தேவன். அவர் சொல்கிறாரு, என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள். கேட்கறதுனால மாத்திரம்தான் விசுவாசம் வரும். அப்போது கேட்குறதுல நம்ம கவனமாக இருக்கணும், பேசுறதுல பொறுமையாக இருக்கணும், கோபிக்கிறதுல பொறுமையாக இருக்கணும். கோபிக்கக்கூடாது, சட்டு சட்டுன்னு சீக்கிரமாக நம்ம வந்து கோச்சிக்கக்கூடாது. பேசுகிறதுல நம்ம என்ன பண்ணணும், பொறுமையாக இருக்கணும். கேட்குறதுல வந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்குறதுல நம்ம கவனமாக இருந்து கேட்கணும். அப்போது என் ஜாதியாரே, என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிடத்திலிருந்து புறப்பட்டது. அப்போது அவருடைய வேதத்தில் ஒவ்வொரு நாளும் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி இரவும் பகலும் அவருடைய வேதத்தை விட்டு நம்ம ஒருபொழுதும் விலகவே கூடாது. ஏன்னா அவருடைய வேதம் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறது, அது நமக்கு தீபமாக இருக்கிறது, நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்கு துணையாளராக இருக்கிறார், நம்மளை தேற்றுகிறவராக இருக்கிறார். அப்போது ஒவ்வொரு நாளும் நாம் அவரை வந்து துதிக்கும் பொழுது நம்ம வந்து அவர் நமக்கு ஆறுதல் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவரை துதிக்கும் போதும், அவரை மகிமைப்படுத்தும் போதும் நமக்கு என்ன தேவை என்பதை அவர் ஒவ்வொரு நாளும் தந்து நமக்கு அவர் ஆறுதலாக இருக்கிறார். நம்ம ஒருபொழுதும் மனமடிந்து போகக்கூடாது, இன்னும் அந்த வருத்தத்தில் வாழக்கூடாது. இயேசு கிறிஸ்து நமக்காகவே ஜீவனை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து நமக்காகவே வந்தார், நமக்காகவே பாடுபட்டார். அப்போது ஆண்டவர் வந்து ஒவ்வொரு நாளும் நம் உயர்த்தும் போது அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஏசாயா 51:7 வசனத்தை படிப்போம். நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே,
எனக்கு செவி கொடுங்கள். அப்போ நீதி அறிந்தவர்களே, இயேசு கிறிஸ்து செய்த நீதிகளை, இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை, அவர் அடையாளங்களை, அவர் செய்த அடையாளங்களை எல்லாவற்றையும் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் வேதத்தில் வாசித்து பார்க்கிறோம். அப்போது நீதி அறிந்தவர்களே, என் வேதத்தை, என் நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற என் ஜனங்களே. அப்போது தேவனுடைய வார்த்தை நம்மளுடைய இருதயத்தில் பதித்து வச்சுருக்கணும். ஒவ்வொரு நாளும் அதுதான் நம்மளை தேற்றும். ஒவ்வொரு நாளும் அதுதான் நம்மளுக்கு வழிகாட்டும். ஒவ்வொரு நாளும் நம்மளை அதுதான் அது தேவனுடைய வார்த்தை தான் வந்து சுகப்படுத்தும். நமக்கு தேவையானதை இயேசு கிறிஸ்து தான் நமக்கு சந்திப்பார். அப்போது ஆண்டவர் தாமே உங்களை வழி நடத்த வேண்டுமென்றால், அவர் உங்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டுமென்றால், அவருடைய வாக்குக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார், நீங்கள் அவர் பக்கமாக திரும்புங்கள், இயேசு கிறிஸ்து பக்கமாக திரும்புங்கள், அப்பொழுது அப்புறம் அவர் வந்து உங்கள் பக்கம் திரும்புவார். உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது, ஆண்டவர் வந்து உங்கள் கஷ்டத்தை தீர்த்து வைக்க தான் அவர் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறார். நீங்கள் வந்து கஷ்டத்தில் இருந்து அப்படியே போயிட போவாதபடிக்கு அவர் உங்களை தேற்றுகிற தேவன். அவர் தேற்றரவாளனாக இருக்கிறார். அவர் உங்களை வாழ வைக்கிற தேவன். அவர் உங்களை, அவர் வந்து உங்களை மகிமைப்படுத்துகிற தேவன். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். மூணாவது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களையும் ஸ்தலங்களையெல்லாம் தேறுதல் அடைய செய்து, அதன் வனாந்தரத்தை ஏதனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீதமும் அதில் உண்டாயிருக்கும். அப்போது உங்களுடைய வாழ்க்கை ஏதனை போல, உங்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் ஒரு நரகத்தை போல, நான் ஏன் இப்படி இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். உங்களுடைய வாழ்க்கை இந்த வருஷத்தில் மாறப்போகுது. இந்த வருஷத்தில் உங்களுடைய வாழ்க்கை போன வருஷத்தை விட இந்த வருஷத்தில் உங்களுடைய வாழ்க்கை ஒரு ஏதனை போல, ஒரு செழிப்பான ஒரு தோட்டத்தை போல, ஒரு மகிழ்ச்சியோடு நீங்கள் வாழ போகிறீங்க. அதில் வந்து வெளிச்சம் இருக்க போகுது. இருளே கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில் இருள் இருக்க போகிறதே கிடையாது. அதில் ஒளியாக நீங்கள் வாழ போகிறீங்க. மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அதில் என்ன இருக்குமா நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்வார், செய்து அதன் வனாந்தரத்தை ஏதனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீதமும் அதில் உண்டாயிருக்கும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீதம் ஒன்றாகப்போது இருக்க போது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஆறுதல் கிடைக்க போகிறது. உங்களுக்கு ஆறுதல் கிடைக்க போகிறது. கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஆறுதல் கிடைக்க போகுது. துக்கித்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஆறுதல் கிடைக்க போகிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஏசையா 55வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். அப்போ கர்த்தர் பக்கமாக நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுடைய செவியை சாய்த்து, அனுதினமும் உங்களுடைய செவியை சாய்த்து கர்த்தர் பக்கமாக திரும்புங்கள். கர்த்தர் பக்கமாக திரும்பும்போது தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு ஆண்டவர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் தாமே உங்களுக்கு அந்த கிருபைகளை கொடுக்கும்போது அவருடைய கிருபை மகா பெரியது. கிருபை பிடிச்சுக்கிட்டோம்னா எங்க இருந்தாலும் நம்ம வாழ்ந்துடலாம். அவருடைய கிருபை நம்மளை தாங்கி கொள்ளும். அவருடைய கிருபை நம்மளை வந்து வாழ வைக்கும். அவருடைய கிருபை ஆபத்திலிருந்து நம்மளை தப்புவிக்கும். இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தால் கூட அவருடைய கிருபை நம்மளை தூக்கி எடுக்கும். கர்த்தர்தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படியான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இங்கே சொல்லப்பட்டிருக்கு ஏசாயா 54வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயன்றாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கு மலைகள் விலகினாலும்.
குன்றுகள் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைப்ப என்றாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைப்பெயராமலும் இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைப்பெயன்றாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஆண்டவர். மலைகளே விலகி போனாலும் குன்றுகளும் விலகி போனாலும் அவருடைய கிருபை, அவருடைய சமாதானம், அவர் வந்து நம்மளை விட்டு விலகாமல் அவர் உடன்படிக்கை பண்ணுறாரு. பாருங்கள், நான் உங்களை விட்டு விலகுவதே இல்லை, உங்களை கைவிடுவதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாக்கு கொடுக்குறார். அவர் வாக்கு மாறாத தேவன். அவர் வார்த்தையை கொடுத்துட்டார்னா அதிலிருந்து மாறவே மாட்டார். ஆண்டவர் உங்களை எப்பொழுதும் அவருடைய கிருபையினால் உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவர் உங்களை அவர் வந்து நம்மை கண்மணி போல காத்து கொண்டு இருக்கிறார். அப்போது கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆறுதல் செய்கிறார், ஆறுதல் அடைய செய்கிறார். அப்போது அவருடைய வழியில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நடங்க. அவருடைய வழியில் நடக்கும் பொழுது நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தேவன், அவர் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கிற தேவன், அவரே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், அவரே உங்களுக்கு மனமகிழ்ச்சியை தருகிறவர், அவரே உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறவர். அப்போது அவருடைய கிருபை உங்களை எப்பொழுதும் 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 வழி நடத்தும். அவருடைய கிருபை மாத்திரம் இருந்தால் நம்ம வாழ்ந்துடலாம். மனுஷனுடைய எண்ணங்களோ யோசனைகளோ நம்மளை வாழ வைக்காது. கர்த்தருடைய யோசனையே நம்மளை வாழ வைக்கும், கர்த்தருடைய சித்தமே நம்மளை வாழ வைக்கும். இந்த இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் பொழுது நம்மளை வந்து அவர் என்ன பண்ணுறாரு, மேலும் மேலும் நம்மளை வந்து இக்கட்டிலிருந்து விலக்கி நம்மளை சந்தோஷத்திலும் மகிழ்ச்சியிலும் அவர் என்ன பண்ணுறாரு, உட்பிரவேசிக்க செய்கிறார். அவர் நீதி உள்ள தேவன், அவர் நீதி உள்ள தேவன், அவர் நம்மை வாழ வைக்கிறார். அப்போது அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை நம்மளோடு கூட என்ன பண்ணுறாரு, அவர் ஏற்படுத்துகிறார். நிச்சயமான கிருபை, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை, தாவீதுக்கு நிச்சயமான கிருபையை அவர், தாவீது எப்பொழுதும் தேவனை துதித்து கொண்டே இருந்தார். அவருக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு நிச்சயமாகவே கிருபைகளை கொடுக்கிறேன். அந்த வாக்கை நமக்கும் கொடுத்திருக்கிறார். அந்த தாவீது கர்ணனின் நிச்சயமான கிருபை உங்களுக்கும் நான் வந்து கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நீங்கள் கர்த்தரை வந்து நீ என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும், அவருடைய வழியில் நடக்கணும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களோடு கூட பேசியிருக்கிறார். நம்ம கூட என்ன பண்ணலாம், ஜெபிக்கலாம். எல்லோரும் தலையை தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமான சீக்கிரம் நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை என் தேவன் தாமே இந்த மக்களுக்கு நீங்கள் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் அந்த கிருபைகளை எங்களுக்கு கொடுத்து நீங்கள் வாழ வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இக்கட்டிலும் துன்பத்திலும் வேதனையிலும் இருக்கிற மக்களை கர்த்தர் விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைப்பென்றாலும் உடைய கிருபை எங்களை விட்டு விலகாதபடி நீங்கள் எங்களை காத்து கொண்டு வருகிறீங்க தகப்பனே. நீரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் ஆண்டவரே. உம்மால் மாத்திரம்தான் ஆண்டவரே ஆறுதல் எங்களுக்கு தர முடியும் தகப்பனே. உம்மால் மாத்திரம் எங்களுக்கு ஆறுதல் செய்ய முடியும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவர், மனிதன் கொடுக்குற ஆறுதல் எங்களுக்கு விருதாய் போகும் ஆண்டவர், வீணாய் போகும் ஆண்டவரே. அப்பா நீர் கொடுக்குற ஆறுதலோ எங்களுக்கு நிலைத்திருக்கும் ஆண்டவரே. உம்முடைய ஆறுதல் எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆண்டவரே. உம்முடைய ஆறுதல் எங்களை வாழ வைக்கும் ஆண்டவரே. உம்முடைய ஆறுதல் எங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர், ஜீவனை கொடுக்கும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பன். இந்த வேலையிலும் உம்முடைய நாமத்துக்கு நாங்கள் நன்றி ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய தெய்வீக கரம் ஆண்டவர் ஒவ்வொருவரு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்கள் வாழ வைங்க தகப்பனே, ஒவ்வொரு மக்களையும் வாழ வைங்க தகப்பனே. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து ஆண்டவரை நீர் விடுவித்தரல முடியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் ஆறுதலாக இருக்கிறீங்க தகப்பனே, நீங்கள் ஆறுதலாக இருக்கிறீங்க தகப்பனே. ஆசீர்வதிங்க. துதி கன மகிமையெல்லாம் உமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஸ்ரீ உன் நல்ல பிதாவே, ஆமென்.